ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீக்னேஷ்வர். போன வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த கண்டென்ட்டுக்கு அவ்வளோ நேரம் தேவைப்பட்டது. இனி வரக்கூடிய எல்லா வீடியோலையுமே வந்து சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாகவே சொல்லிடுறேன். உலக தாய்மொழிகள் தினம் பிப்ரவரி 21 யுனெஸ்கோ வந்து உலக தாய்மொழிகள் தினமாக அறிவித்து அதை வருஷ வருஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே தெரியுமா அப்படின்னு தெரியல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. மொழி, ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெறும் எழுத்து வடிவமாகவும் சொல் வடிவமாகவும் ஒரு தொடர்புக்காகவும் மட்டுமே இருக்கிறது கிடையாது. வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் இதோட பிணைக்கப்பட்டது தான் ஒரு மொழி அப்படிங்கிறது. ஒரு நாடு ஒரு இனத்தோட வரலாறையும் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கறதுல மொழி அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்கு ஒன்று வகிக்குது. அடுத்ததான் தாய்மொழி. நம்மளோட நம்ம எல்லாத்தோடையுமே தாய் தந்தை பேசக்கூடிய மொழி தான் வந்து நமக்கு தாய்மொழி அமையுது. இப்படி இருக்க உலக தாய்மொழிகள் தினம் அப்படின்னு நீ எப்படி வந்துச்சு? சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ரெண்டு நாடுகள் வந்து பிரியுது. பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிருந்தாங்க. கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட ஒரு நாடு. அங்கே சுதந்திரம் அடைஞ்சோன்னே பாகிஸ்தான் வந்து உருது மொழியை தங்களோட ஆட்சி மொழியை அறிவிச்சாங்க. ஆனால் கிழக்கு பாகிஸ்தானில் வங்கமொழி பேசுகிறவங்க வந்து அதிகமாக இருந்தாங்க. அதனால் வங்கமொழியும் ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு 1955 டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அப்போ நடந்த கலவரத்தில் ஒரு 10 மாணவர்கள் கிட்டே இறந்து போனாங்க. அவங்களோட நினைவாக தான் 1999 யுனெஸ்கோ வந்து பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் தினமாக அறிவிச்சது. ஒரு நாட்டில் தாய்மொழி, ஆட்சி மொழி, தொடர்பு மொழி இந்த மூணும் தெரிஞ்சுக்கிட்டால் எங்கே வேணாலும் சர்வே ஆகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிரசனமான உண்மை. நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 22 ஆட்சி மொழிகள் இருக்குது. அதில் தொடக்கம் மொழியாக வந்து ஆங்கிலம் வந்து எல்லா நாடுகளிலுமே ஒரு பெரிய இடத்த ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு மொழி ஆட்சி மொழியாகவும் இளைஞர்கள்கிட்ட அதிக ஈடுபாடாகவும் தன்னோட இயல்பு நிலையை மாறாமல் காலத்துக்கேற்ற புதுப்பிக்கிறமாக இருக்கோ அந்த மொழி தான் அதிக நாள் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு டேவிட் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு மொழியில் அறிஞர் சொல்லியிருக்காரு. அவரோட ஆய்வுப்படி கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்ததாகவும் இப்போ 21ஆம் நூற்றாண்டில் 3000க்கும் குறைவான மொழிகள் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா வருஷத்துக்கு 10 மொழிகள் கிட்ட அழிஞ்சு போயிருக்கு. என்னுடைய தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, காலத்தோடு முன் தோன்றிய மூத்த குடி எம் தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எந்த மொழியில் இல்லாத அளவுக்கு ஒரு சரியான ஒரு இலக்கிய வளம், இலக்கண வளம், பெரிய வரலாற்று பின்புலம் உடைய மொழி தான் தமிழ் மொழி. இதோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா பிறமொழி கலப்பே இல்லாமல் தமிழ் மொழியை சரியாக பேச முடியும். ஆனால் இன்னைக்கு பிறமொழி கலப்பே இல்லாமல் தமிழ் பேசுறது ரொம்பவே அரிதாயிடுச்சு. இதுக்கான காரணம் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறையும் நம்ம கடந்து வந்திருக்க தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஆரம்ப பள்ளியிலிருந்தே தமிழ் மொழி அப்படிங்கிறது கற்பிக்கப்படுது. ஆனால் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டு போக போக அதுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு ஒரு சரியான பயிற்சி இல்லாமல் தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து கற்பிக்கப்படுது. அதனால தான் மற்ற மொழிகள் எல்லாமே உள்ளே வந்து ஒரு மொழி கலப்போடு இன்றைக்கி நம்ம தமிழ் மொழியை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தாய்மொழி அப்படிங்கிறது நம்ம உணர்வுகளோட ஒன்றுபட்டது. இன்றைக்கி உலகின் தலை சிறந்த தலைவர்கள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களோட தாய்மொழியை சரியாக கற்றுக்கு தேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. நம்ம தாய்மொழியை நம்ம சரியாக கற்றுக்காமல் நம்ம எந்த உயரத்துக்கு அடைஞ்சாலும் அது பயனில்லை அப்படின்னு பகுதிமாட்கலைஞர் சொல்லியிருக்காரு. நம்ம தாயையும் சரி, தந்தையும் சரி, தாய் நாட்டையும் சரி, எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு தாய்மொழியும் நேசிப்போம். தாய்மொழி பற்றோட அந்த மொழியை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். தாய்மொழி அப்படிங்கிறது நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது மட்டும் இல்லாமல் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கான ஒரு கருவியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மொழி கலப்பே இல்லாமல் நம்ம தாய்மொழியை நம்ம பேச கற்றுக்குவோம். அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். எல்லாருக்கும் உலக தாய்மொழிகள் தினம் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.